டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆஸ்கர் அவார்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அன்னைக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒன் மந்த் முன்னாடி தான் வேரியஸ் கேட்டகரிஸில் இருக்கிற மூவி நாமினேஷன்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க பட் அதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் லாஸ்ட் இயர்லேருந்து போயிட்டு தான் இருக்குது ஏன் இப்போ கூட ஏதோ ஒரு வெப்சைட்டில் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கும் பட் ஒரு இன்டர்நேஷ்னல் மூவி வந்ததுலேருந்து இது கண்டிப்பாக ஆஸ்கரில் பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் மூவிக்கான அவார்ட் வாங்கணும்னு பல பீப்புளால் ப்ரைஸஸ் வாங்கின ஒரு மூவியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாமஸ் வின்டர்பர்க் டைரக்ஷனில் மைக்கேல் மால்தா மியூசிக்கில் ஒரு டானிஷ் ட்ராமாவா 24th ஃபோர்த் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அன்றைக்கி ரிலீஸான ஒரு மூவி தான் அனதர் ரவுண்ட் படம் டானிஷ் அண்ட் ஸ்பானிஷில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆஸ்கர்லேயும் இந்த மூவியை ஸ்க்ரீனிங்க்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நாமினேஷன்ஸில் வந்துடும் ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வின் பண்ணிடும்னு நிறைய ப்ரடிக்ஷன்ஸ் வெப்சைட்டில் இருக்குது ஆஸ்கரில் ஒரு படம் எப்படி செலக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க மேலே ஐ கார்டில் நாங்கள் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண வீடியோவை கொடுக்குறோம் அதையும் பாருங்கள் இன்னும் ஆஸ்கர்ஸை பற்றி நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த படத்தோட வன்லைன் என்னென்னு பார்ப்போம் குடி அல்லது ஆல்கஹாலிசம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எப்படி சேஞ்ச் பண்ணுது இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் இப்போது இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூக்குள்ளே போகலாம் ஒரு நாலு ஸ்கூல் டீச்சர்ஸ் கொஞ்சம் வயசாயிருச்சு சோம்பேறித்தனம் வேறு அதிகமாயிருச்சு பாஸ்ட் லைஃப்பில் இருந்த சுவாரஸ்யங்கள்லாம் குறைஞ்சிட்டே வருது லைஃப்பில் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது அதனால் சோஷியல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு மந்த நிலை அந்த கண்டிஷனை சேஞ்ச் பண்ண ஃபிலோசபர் அண்ட் சைக்காட்ரிஸ் ஃபின்ஸ் கார்டரோட ஹைப்போத்திசஸை ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க அவரோட ஹைப்போத்திசஸ் என்ன சொல்லுதுன்னா எல்லோரும் பிறக்கிறப்போ அவங்க பாடியில் தர் இஸ் அ லோ லெவல் ஆஃப் ஆல்கஹால் அதாவது பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் பிளட்டில் அந்த ஆல்கஹால் இருக்கும் அந்த பர்சன்டேஜ் பிளட்டில் இருக்கிறனால அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த லெவலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் சோஷியல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ரிலாக்ஸ்டாகவும் பாய்ஸ்டாகவும் ஓப்பனாகவும் இருக்கலாம் ஆல்ரெடி இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்ய ஒரு இன்க்ரீஸ்டு பர்ஃபார்மன்ஸ் தேவை அந்த தேவைக்காக இந்த ஐபோசிஸை ட்ரை பண்ணுறாங்க போக போக பல நல்ல விஷயங்கள் நடந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குது அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தாங்க ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேயும் சோஷியல் லைஃப்லையும் சக்சீட் ஆனாங்களா இதுவே படத்தின் முடிவு பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட்டில் ஸ்டார்ட் ஆகிற எக்ஸ்பிரிமெண்ட் பல பரிமாணங்களை எடுத்து கடைசியில் அந்த ஆல்கஹாலிசமே இவங்க லைஃப்பில் ஒரு பெரிய ப்ராப்ளமாக முடியுது லாங்குவேஜ் பேரியருக்காக இந்த படத்தை பார்க்காம இருந்துடாதீங்க ஏன்னா இது அப்படி ஒரு அருமையான படைப்பு இந்த படம் பார்த்து முடிக்கிறப்போ வேற லெவல் ஃபீல் கொடுக்கும் அந்த ஃபீலை எங்கள் டீம் எப்படி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதுக்கு மேட்ச் ஆகாது வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட விஷயங்களையும் ப்ராப்ளம்ஸையும் வச்சு தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க லைஃப்பில் கண்ட்ரோல்னா என்ன கண்ட்ரோல்டா இருக்கிறது எவ்வளோ முக்கியம்னு இந்த படத்துல பல சீன்ஸ் மூலியமாக சொல்லியிருப்பாங்க படத்துல பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா எல்லாமே டாப் நாட்ஸ் தான் மேக்ஸ் மிக்கில்சன் பல சீன்ல பிச்சு உதறியிருப்பார் இருப்பாரு சரக்கு அடிச்சதுக்கு முன்னாடி இருக்கிற மேனரிசம்ஸ் சரக் அடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற மேனரிசம்ஸ்னு ஒரு டின்னர் சீன்ல காட்டியிருப்பாங்க அதெல்லாம் வேற லெவல் பெர்ஃபாமன்ஸ் தான் சொல்லணும் சிம்பிளா இருந்தாலும் எஃபெக்டிவான ஸ்டோரி இந்த ட்ராமாவை அவ்வளோ அழகா கொண்டு போன ஸ்க்ரீன் பிளே அண்ட் இந்த படத்தில் மியூசிக் ஒரு வாவ் ஃபேக்ட்ருனே சொல்லலாங்க படத்துக்குள்ளே இருக்கிற பாண்டிங்காக இருக்கட்டும் சரி புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருக்கிற ரொமான்ஸாக இருக்கட்டும் சரி அவ்வளோ அழகாக மியூசிக் எடுத்து காமிச்சிருக்கோம் இது டேனிஷ் படம் கனெக்ட் பண்ணிக்கவே முடியாது நமக்கு தெரிஞ்ச ஆக்டர்ஸ்லாம் இல்லை ஆர்ட் மூவி பார்க்குறவங்களுக்கு தான் இந்த படம் செட் ஆகும் அப்படிங்கிற த்ராட் ப்ராசஸ் எல்லாம் வேண்டவே வேண்டாம் கோ ஃபார் ஐ ஐம் டேம் ஷோர் திஸ் மூவி வில் கிவ் யூ சம் ஃபீலிங் தட் ஈவன் வேர்ட்ஸ் கான் டிஸ்கிரைப் நன்றி வணக்கம்